சித்தர்கள் வணக்கம். சித்தா டாக்டர் சங்கீதா முசிறிலேருந்து பேசுகிறேன். சித்தா, அக்குபஞ்சர், வர்மா, யோகா, முத்ரா போன்ற மருத்துவத்துறைகளின் பல முக்கிய தகவல்களை பெற டாக்டர் சங்கீதா சித்தா எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இரத்த சோகை, அனிமிக்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை, அதாவது இரத்தம் குறைவு, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கான சித்த முறைப்படி தீர்வு என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா, அதாவது என்னோடய குரு சித்தாவினுடைய குரு தெய்வத்திரு டாக்டர் நடராஜன் சார் அவர்களும் திருமதி ரத்னாமாலா அவர்களும் கூறிய மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சிரப் மாதிரி ஜூஸ் செய்முறை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக அனிமியா, அதாவது இரத்த சோகைன்னு பார்த்தோன்னா, பல பேர்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு, நிறைய டிசீஸ்க்கு ஒரு பேசிக்காக இருக்கக்கூடியது இந்த அனிமிக்காக இருக்கக்கூடியது. அதாவது பார்த்தோன்னா, சில பேர் முறைப்படியான உணவு உட்கொள்ளாமை, அதாவது சத்துள்ள உணவுப் பொருட்களை உட்கொள்ளாமை, நிறைய பேர் பார்த்தோன்னா ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க, அதனால் வரக்கூடியது. அது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, அதாவது மலச்சிக்கல் வந்து சரியாக வந்து மலம் வெளியேறாமல், அது மாதிரி மலக்குடலில் வந்து பூச்சிகள் இருக்கக்கூடியதுனாலையும் வரக்கூடியது, நாட்பட்ட நோய்கள் ஏதாவது இருக்கக்கூடியது, அது மாதிரி மருந்துகள் சிலது பார்த்தோன்னா தானே தேவையற்ற மருந்துகள் உட்கொள்ளக்கூடிய கண்டிஷன்லேயும் வரக்கூடியது, அது மாதிரி அதாவது முறையான நம்மளுடைய வாதப்பித்த கபத்தை சரி செய்யக்கூடிய, அதாவது நம்ம சித்தர்கள் கூறிய எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, 4 நாட்களுக்கு ஒரு முறை எண்ணெய் குளியல் செய்யக்கூடிய முறையை தவிர்த்திருக்கிறது, அது மாதிரி வந்து வாதப்பித்த கபம் சரி பண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து முறையாக எடுத்துக்கொள்ளாமல், இதனாலையும் பார்த்தோன்னா இந்த அனிமிக்கு, அதாவது இரத்த சோகை ஏற்படக்கூடியது. பெண்களுக்கு முக்கியமாக பார்த்தோன்னா, ப்ரெக்னென்சி பீரியட்லேயே அது மாதிரி மாதவிடாய் வந்து அதிக இரத்தப்போக்கு ஏற்படக்கூடியது. சில பேருக்கு பார்த்தோன்னா, அதாவது மெனோபாசல் ஸ்டேஜ், மாதவிடாய் நிற்கக்கூடிய கண்டிஷன்லேயும் வந்து அதிகத்திய மாதவிடாய் ஏற்படக்கூடிய கண்டிஷன்லேயும் இந்த அனிமிக் வந்து ஏற்படக்கூடியது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து இந்த இரத்த குறைவு ஏற்படும் போது சில பேருக்கு பார்த்தோன்னா, கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குறது, அது மாதிரி கொஞ்சம் நேரம் தொடர்ச்சியாக பேச முடியாது, மூச்சு வாங்கும், அது மாதிரி வந்து அவங்களால எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது, தூக்கமின்மை ஏற்படும், முடி அதிகமாக கொட்டக்கூடியது, அது மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா மாதவிடாய் கோளாறு ஏற்படக்கூடியது, உடல் சோர்வு ஏற்படும், இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது. இப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப எளிமையான முறை தான் இது, ரொம்ப அதிக பலன் தரக்கூடியது. இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, அத்திப்பழம், 2 அத்திப்பழம் எடுத்துக்கணும், உலர் திராட்சை, 5 உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் 2-3 எடுத்துக்கொள்ளலாம், புதினா இலை வந்து 5, கறிவேப்பிலை 5 இலை, தோல் சீவிய இஞ்சி, அதாவது இஞ்சி அல்லது சுக்குக்கு புறத்தோல் வந்து நஞ்சு, அதனால் அந்த தோல் சீவிட்டு இஞ்சி எடுத்துக்கணும், ஒரு சிறிய துண்டு இருந்தால் போதும், 1 ஏலக்காய், இதை எல்லாம் எடுத்துட்டு நைட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா, மிக்சியில் வந்து லைட்டாக வந்து கிரைண்ட் பண்ணால் போதும், ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, 1-2 இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதில் நல்ல சூடான வெந்நீர் 1 டம்ளர் ஊற்றி ஊற வச்சிடணும். ஓகே, ஸோ நைட்டு ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நம்ம சொன்ன பொருட்கள் அனைத்தும் இந்த வெந்நீரில் வெந்து அதில் ஒரு ஈஸ்ட் ஃபார்மேஷன் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த வெந்ததுக்கப்புறம் அது ஒரு லைட்டான ஒரு புளிப்புத்தன்மை ஏற்படும். இந்த புளிப்புத்தன்மை ஏற்பட்டு இருக்கக்கூடியது காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது ரொம்ப வெயில் இந்த மாதிரி சம்மர் சீசனில் அல்லது வந்து உடல் உஷ்ணமாக இருக்கவங்கெல்லாம் அப்படியே வந்து நல்ல ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். சில பேர் வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, இது ஏதாவது குளிர்ச்சியாக வந்து சிரமமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக வந்து வார்ம் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் வந்து என்னாகும் அப்படின்னா, அனிமிக்க இருக்கக்கூடிய இரத்த சோகை நிலையில் இதை ஒரு 48 நாட்கள் எடுக்கும்போது இரத்தம் நல்லா வந்து உற்பத்தி ஆகும். ஏன்னா போன் மேரோலே போய் ஒர்க் பண்ணக்கூடியது, அதே மாதிரி லிவரு, ஸ்ப்ளீன் எல்லாத்தையும் வந்து அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் நீக்கி ஆர்பிசி ப்ரொடக்ஷனுக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன் இதை இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய காலேஜ் டேஸில் என்னோடய சித்த குருவிட்ட வந்து நான் கற்றுக்கும் போது அவங்க வந்து நிறைய பேஷண்ட்ஸுக்கு இதை சொல்லி அவங்க நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி அவங்களோட வந்து
ஃபீட்பேக் கொடுத்தது நான் என்னோட நேரடியாக பார்த்துருக்கேன். ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது. தொடர்ச்சியாக 48 நாட்கள் எடுக்கும்போது இது ரொம்ப நல்லா வந்து ஒர்க் பண்ணும். அதாவது நம்ம குடித்து ஒரு 3 to 4 டேஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மாதிரி உடல் சோர்வு நல்லா நீங்கிடும், உடல் சுறுசுறுப்படைய ஆரம்பிக்கும். அது மாதிரி பசி நல்லா தூண்டும், ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு இருக்கிறதையும் இதை தொடர்ச்சியாக எடுக்கும்போது நல்ல மாற்றம் வரக்கூடிய ஒரு அற்புதமான மெத்தட் இது. யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது. அதாவது குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே பயன்படக்கூடியது. ஈவன் டயபெட்டிக் இருக்கவங்களுமே ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து இதை எடுத்துக்கும் போது, ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டயர்ட்னஸ்லேருந்து ஈஸியாகவே ரெக்கவர் ஆகலாம். அது மாதிரி பிபி பேஷண்ட், கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டாக, மற்ற வந்து அதாவது க்ரானிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே கூட இதை எடுத்துக்கலாம். நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கும் ஸ்ட்ரென்தன் தரக்கூடியது. யூஸ்வலாக எந்த ஒரு க்ரானிக் கண்டிஷன்ஸ்லையுமே பார்த்தோன்னா அனிமிக் வந்து ஒரு பேசிக்கான இருக்கக்கூடிய சிம்டம் மாதிரியே ஆகிடுது. இந்த ப்ராப்ளம் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் பார்த்தோன்னா இதில் நம்ம கறிவேப்பிலை, புதினா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால அந்த சுகர் வந்து பயப்பட வேண்டாம். பேரிச்சம்பளம் மட்டும் ஒன்றோ அல்லது இரண்டோ மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஏன்னா இதை நைட் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் மாதிரி ஃபுல் நைட் ஃபாஸ்டிங்காக இருந்துட்டு தான் மார்னிங் இதை குடிக்க சொல்கிறோம். ப்ளஸ் இதில் வந்து ஒரு ஈஸ்ட் ஃபார்மேஷன், லைட்டான ஒரு புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ பேன்க்ரியாஸும் இதில் வந்து ஸ்டிமுலேட் ஆக செய்யுது. ஸோ வந்து இதை எல்லாருமே எடுத்துக்கும் போது ரொம்ப அதிகமான பலன் கிடைக்கும். அனைவருக்கும் இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை போஸ்ட் பண்ணுங்கள். சித்தர்கள் வணக்கம்.